இளமை நிலையாமை பத்தாம் பாடல். இளமை நிலையாமை பத்தாம் பாடலில் யமன் எப்போது வருவான் என்று எவராலும் சொல்ல முடியாது. ஆதலால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே நன்மை தரும் அறச்செயல்களை செய்து பழகுக என்கிறார்கள் சான்றோர்கள். வாருங்கள் பாடலையும் அதற்கான பொருளையும் பார்ப்போம். பாடல். ஆட்பார்த்துழலும் அருளில் கூற்றுமையால் தோக்கோப்பு காலாத்தார் கொண்டையுமின் பீப்பிதுக்கி பிள்ளையை தாய் அலறக்கோடலான் மற்றதன் கள்ளன் கடைப்பிடித்த நன்று. பாடலின் பொருள். ஆயுட்கால முடியும் நபரை நோக்கி அலைந்து திரிபவன் யமன். அவன் குழந்தை பெரியவர் என யாரையும் பார்க்காமல் உயிரை பார்ப்பவன். அவ்வாறிருக்கையில் உங்களுக்கு ஒன்று கூறுகிறேன். பசியோடு பயணம் செய்யும் காலங்களில் கட்டுச்சோறு கட்டிக்கொள்வது போல நன்மைகளை தேடிச் சென்று செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள். கருப்பையிலே இருக்கும் கருவை வெளியில் கொண்டு வர செய்து தாயானவள் அலற அவள் கண்முன்னே அக்குழந்தையை கொண்டு செல்லும் இரக்கமற்றவன் யமன். இதனை நினைவில் வைத்துக் கொண்டு வாழும் காலங்களிலே நன்மை செய்து வாழ்க. யமன் எப்போது வருவான் என்று எவராலும் சொல்ல முடியாது. அதனை உணர்ந்து காலம் தாழ்த்தாமல் தர்ம செயல்களை செய்து நல்வினைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்பது கருத்து ஆகும். வாழ்க வளமுடன்.